கொடுக்கும். இப்போ வாங்க இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் விளையாட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிடில், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு நாள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு பிக்னிக் போறாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ள போனதும் டூரிஸ்ட் கைடும் ஸ்டூடெண்ட்ஸும் இறங்கி முத வேலையா அவங்களுக்கு தேவையான டென்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. டென்ட் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆனதால எல்லாரும் அவங்களுடைய டின்னர் முடிச்சுட்டு ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. அப்போ அந்த டூரிஸ்ட் கைடு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள பாம்புங்க இருக்கனால யாரும் நைட் நேரத்துல வெளியில போக வேணாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில அந்த கைடு வந்து பார்க்கும் போது மிஸ் மேரி அவங்க டென்ட்டுக்கு வெளியில இறந்து கிடக்குறாங்க. இதை கண்டு ஷாக்கான கைடு உடனடியா போலீஸ்க்கு தகவல் சொல்றாரு. போலீஸும் உடனடியா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க வந்த போலீஸ் முதல்ல அந்த கைடை விசாரிக்கும் போது கேம்ப் ஃபயர் முடிச்ச உடனே அவருடைய டென்ட்ல போயிட்டு தூங்கிட்டதா சொல்றாரு. அடுத்ததா மிஸ் மேரியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான டீனாவை விசாரிக்கும் போது தானும் மேரியும் கேம்ப் ஃபயர் முடிச்ச பிறகு ஃபாரஸ்ட் வரையும் போயிட்டு உடனடியா வந்ததா சொல்றாங்க. அடுத்ததா மத்த ஃப்ரெண்ட்ஸ் விசாரிக்கும் போது எல்லாருமே கேம்ப் ஃபயர் முடிச்ச பிறகு அவங்களுடைய டென்ட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் செஸ் விளையாண்ட பிறகு தூங்கிட்டதா சொல்றாங்க. இவங்க எல்லாருடைய வாக்குமூலத்தையும் கேட்ட பிறகு இன்ஸ்பெக்டர் அந்த இடத்தை ஒரு முறை நோட்டம் விடுறாரு. நோட்டம் விட்ட பிறகு மேரியுடைய இறப்புல இருக்க மர்மம் என்னன்னு அவருக்கு புரியுது. மேரி எப்படி இறந்தாங்கன்னு ஒருவேளை நீங்களும் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை நம்பர் 1 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் 15 செகண்ட்ஸ். உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஆன்சர் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். கேம்ப் ஃபயர் முடிச்ச பிறகு காலையில மேரி அவங்களுடைய டென்ட்டுக்கு வெளியில இறந்து கிடக்குறாங்க. அங்க வந்த இன்ஸ்பெக்டர் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாரு. மேரியுடைய கையில பாத்தீங்கன்னா சின்னதா ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாத அவங்களுடைய பாடி ஃபுல்லா ப்ளூ ஆயிருக்கு. அவங்களுடைய வாயிலையும் லைட்டா நொற வந்த மாதிரி இருக்கு. இதை வச்சு இன்ஸ்பெக்டர் மேரிய பாம்பு கடிச்சிருச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த ரெடிலுக்கு ஒருவேளை நீங்களும் சரியா ஆன்சர் பண்ணிருந்தா உண்மையிலே கிரேட். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். மிஸ் மாயா அந்த ஊர்லயே ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி, ரொம்ப ஃபேமஸ் ஆன ஹீரோயின் கூட. ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போறதுக்காக அவங்க மேக்கப் மேனை கூப்பிட்டு மேக்கப் போட்டுட்டு வெளியில கிளம்புறாங்க. பார்ட்டிக்கு போனவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா சரக்கடிச்சு சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மிஸ் மாயா யாரும் எதிர்பாராத விதமா அங்கேயே மயங்கி இறந்து போயிடுறாங்க. போலீஸ்க்கு தகவல் கிடைக்கவே உடனடியா போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அங்க வந்த போலீஸ் மிஸ் மாயா பாய்சன் சாப்பிட்டு இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனடியா மாயாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் விசாரிக்கும் போது எல்லாருமே சேர்ந்து தான் ட்ரிங்க் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணதாகவும் அவங்களுக்கும் மிஸ் மாயாவுடைய இறப்பு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்ததா அவங்களுக்கு ட்ரிங்க் சப்ளை பண்ண சர்வன்ட் கேக்கும்போது அவங்களும் இந்த கொலைக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. மிஸ் மாயா சாப்பிட்ட ட்ரிங்க்ஸையும் ஸ்நாக்ஸையும் பார்க்கும்போது அதுல பாய்சன் இல்லைங்கறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ மிஸ் மாயா எப்படி இறந்தாங்க, யாரால பாய்சன் பண்ணப்பட்டாங்க, இது நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை நம்பர் 2 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் 15 செகண்ட்ஸ். உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெடில்கான ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ வாங்க இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மிஸ் மாயா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி என்ஜாய் பண்றாங்க. பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அங்க வந்த போலீஸ் மிஸ் மாயா பாய்சன் சாப்பிட்டு இறந்ததை கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அவங்க சாப்பிட்ட எந்த உணவுலையுமே பாய்சன் இல்ல. இருந்தாலும் மிஸ் மாயா எப்படி இறந்தாங்கன்னா பாய்சன் அவங்க போட்ட லிப்ஸ்டிக்ல இருக்கு. சோ மேக்கப் மேன் தான் மாயாவை கொலை பண்ணிருக்காரு. இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலே நீங்க ஜீனியஸ் தான். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். அடுத்த வருது இன்ட்ரெஸ்டான உங்களுக்கான ரெடில். இதுக்கான ஆன்சர் நீங்க தான் சொல்ல போறீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வருது. அது என்னதுன்னா மொத்தம் 3 குழிகள் இருக்கு. ஒரு குழி முழுசா கிளாஸஸால் நிரப்பப்பட்டிருக்கு. ரெண்டாவது குழி ஒரு மாசம் முன்னாடி பொங்கி வழிஞ்ச வால்கனாவுடைய லாவாவால நிரப்பப்பட்டிருக்கு. மூணாவது குழி ரொம்பவே கூர்மையான ஆணியால் நிரப்பப்பட்டிருக்கு. இந்த 3 குழியில நீங்க எதுலயோ ஒண்ணுல நடந்தே ஆகணும்ங்கிற சூழ்நிலை வருது. அப்படி இருந்தா நீங்க இந்த 3ல எதை சூஸ் பண்ணுவீங்க, எதை கிராஸ் பண்ணி போவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல நம்பர் 3 னு போட்டு உங்க ஆன்சரை லீவ் பண்ணுங்க. இதோட ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இன்னைக்கு பார்த்த ரெடில உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க என்ஜாய் பண்ண மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ண நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.